இங்க வந்து மானம் போனதுதான் மிச்சம், ஒரு பிரைஸ் கூட வாங்கல. எப்படி கலந்துக்க முடியும்? நம்ம ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணாதனால தான் நமக்கு பிரைஸ் கிடைக்கிறது. கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி எங்க போற? பஸ் வேற லேட் ஆச்சு. இந்த போட்டியில் 6 வீரர்கள் பங்கெடுக்க தயாராக உள்ளார்கள். சார் சார் வெயிட் பண்ணுங்க, ஒரு பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணணும். கேர்ள்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்க, இது பாய்ஸ் ஈவெண்ட். அஃபிஷியல் கிட்ட கேட்டுட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, சரிங்க, ஓகேம்மா. பாய்ஸ் கேட்டகரியில ஒரு கேர்ள் பார்ட்டிசிபேட் பண்ண போறா, இந்த சைக்கிள் யார் ரேஸ் கம்ப்ளீட் பண்ணுவாளான்னு முதல்ல பார்க்கலாம். போட்டி தொடங்கியது, அனைவரும் வேகமாக செல்கிறார்கள். கவுந்தப்பாடியை சேர்ந்த மாணவி கடைசியாக சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய சைக்கிள் மிகவும் பழையதாக தெரியும். கிருஷ்ணவேணி சைக்கிள் ஸ்டாண்ட் போடுகிறார். சரி, கண்டு விட்டது என்று நினைக்கிறேன். சரி செய்துவிட்டார். அதற்குள் செல்வராஜ் ஓவர்டேக் செய்து விட்டார். இப்பொழுது மூன்றாம் நிலையில் கிருஷ்ணவேணி சென்று கொண்டிருக்கிறார். இவர் ஓவர்டேக் வாங்குவாரா என்பதை பார்ப்போம். மிகச்சிறந்த சைக்கிள் வீரர் இவர். ஜெர்மனி, ஸ்வீடன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு பயிற்சி எடுத்திருக்கிறார். இவர் பல நேரங்களில் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். மிகச்சிறந்த சைக்கிள் வீரர்.